Hi friends, good evening. நான் உங்க சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது 12/2/2019 ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற பேசிக் சில இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். சோ லைக் பண்ணுங்க, கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நிப்டி 50 57 புள்ளிகள் குறைந்து 10831 அப்படிங்கிற லெவலில் 0.53% டவுன் ஆயிருக்கு. நிப்டி 50ல ட்ரேடான பங்குகளில் 20 பங்குகள் பாசிட்டிவாகவும் 30 பங்குகள் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது நிப்டி 50, நிப்டி 100, 200, 500, மிட் கேப் 150, ஸ்மால் கேப் எல்லாமே இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மிட் கேப் 50யையும் மிட் கேப் 100யையும் தவிர செக்டர் வைஸ் பார்க்கும்போது பேங்க் செக்டர் 217 புள்ளிகள் குறைந்து 27010 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டி ஆட்டோ 42 புள்ளிகள் குறைந்து 8278 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் மீடியா, மெட்டல், ஃபார்மா இந்த மூணு செக்டாருமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அதர் இண்டைசஸில் நிப்டி கமாடிட்டிஸ் 21 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், நிப்டி எனர்ஜி 39 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், மற்றபடி நிப்டி இன்ஃப்ரா வந்து நெகட்டிவாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டி எம்என்சியும் 60 புள்ளிகள் குறைந்து தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் பேசிக்காக இண்டைசஸ் வைஸில் கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள். அடுத்து நம்ம கேண்டில் இன்னைக்கு நிப்டி 50 எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு 10881 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆயிருந்தாலும் 10909 வரைக்கும் ஹை போயிட்டு அதுக்கப்புறமா 10824 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 10831 அப்படிங்கிற லெவலில் இன்னைக்கு நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 27161 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 27284 வரைக்கும் ஹை போயிருந்தாலும் 26989 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 27010 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதெல்லாமே வந்து முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு உச்சக்கட்ட ஹையில் போயிட்டு இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் லோவை கொடுத்துருக்கு. அதை நம்ம இங்கே பார்க்கலாம். அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு 11118 அப்படிங்கிற ஹையை தொட்ட நிஃப்டி 50 தொடர்ந்து ஒவ்வொரு புது லோவை கொடுத்துட்ருக்கு. ஸோ இன்னைக்கு அகெயின் 10824 அப்படிங்கிற புது லோவை தொட்டுட்டு 10831 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ட்ரேடான பங்குகளில் 1050 பங்குகள் பாசிட்டிவாகவும், 1452 பங்குகள் டிக்ளைனாகவும், 131 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் ட்ரேடிங் முடிவடைந்திருக்கு. அதே மாதிரி கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிஸ் பேங்க் ஷேர் வந்து இன்னைக்கு ட்ரேடட் லோயர் டெஸ்பிட் த நான் ரீட்டைல் போர்ஷன் ஃபார் த ஆஃபர் ஃபார் சேல் கெட்டிங் ஃபுல்லி சப்ஸ்கிரைப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிண்டால்கோ, என்சிசி, ப்ரைவேட் செக்டரான கரூர் வைஸ்யா பேங்கோட தேர்ட் குவார்ட்டர் நெட் ப்ராஃபிட் ஃபெல் ஷார்ப்லி 70.3% இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது 21.2 க்ரோர் கிட்ட டவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கார்பன் அண்ட் கிராஃபிட் இந்த ப்ராடக்டோட மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஹெச்இஜி அந்த நிறுவனம் வந்து ஒரு ஹெல்த்தி ஏர்னிங்கை குவார்ட்டர் ரிசல்ட்ஸில் கொடுத்துருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஸ்டாக்ஸ் வைஸ் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள் இதுதான். இப்போ நம்ம முடிவடைந்த மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளை பற்றி எல்லாமே பார்க்கலாம். ஜி என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு 4%க்கு மேலே ப்ராஃபிட்டில், அதாவது ப்ளஸ் ஆகி 418 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. JSW ஸ்டீல் 3.98% பாசிட்டிவாக 272 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. சன்ஃபார்மா 3%க்கு மேலே பாசிட்டிவாக 442 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. NTPC 2%க்கு மேலே ப்ராஃபிட்டில் 133 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. கோல் இண்டியா 1.97% உயர்ந்து 223 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. HR மோட்டார்ஸ், டாக்டர் ரெட்டி, BPCL, கெயில், டாடா ஸ்டீல் எல்லாம் 1%க்கு மேலே இன்றைக்கி ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃப்ராடெல் 3%க்கு மேலே ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு 312 அப்படிங்கிற லெவலில். ஹீரோ மோட்டார் கம்பெனி, HDFC, SBI பேங்க், ICICI பேங்க், UPL, HCL டெக், இன்ஃபி, பஜாஜ் ஃபினான்ஸ், IOC இந்த பங்குகள் எல்லாமே டாப் லாஸரான முக்கிய பங்குகளில் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிஸ் பேங்க் 1% மேலே இன்றைக்கி டவுன். டாடா ஸ்டீல்,
Reliance, Indiabulls Housing Finance, Infi, HR Motors, Apollo Hospital, HDFC Bank, ICICI Bank, HDFC எல்லாம் இன்னைக்கு வால்யூல ஆக்டிவா இருக்கிற பங்குகள். வால்யூம்ல ஆர்காம், ஆர் பவர், டிஷ் டிவி, ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, செயில், ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, சுஸ்லா, ஜிந்தால் ஸ்டீல், என்சிசி, எஸ் பேங்க் இந்த பங்குகள் எல்லாமே வால்யூம்ல ஆக்டிவா இருக்கிற பங்குகள். ஆர்காமை பத்தி நான் ஒரு நியூஸ் சொல்லணும். ஆக்சுவலா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாரு ஆர்காம் நியூஸ் சம்பந்தமா. நியூஸ் என்னன்னா, ஆர்காமை வந்து ஜியோ நிறுவனர் முகேஷ் அம்பானி வாங்க போறதாகவும், அவர் அந்த ஸ்டாக்கோட விலையை வந்து இறக்கிறதுக்காக தான் அந்த நிறுவனம் திவால் அப்படின்னு ஒரு நியூஸை வந்து பரப்ப சொல்லதாகவும் ஒரு ரூமர் வந்து பரவிச்சு. ஸோ அதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே நான் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை பற்றி வேறு யாரும் எந்த கமெண்ட்டும் சொல்லலை. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா கீழே இருக்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது, இன்றைக்கி ஹை 52 வீக் ஹையை டச் பண்ண பங்குகள் மொத்தம் 6. அதில் ஆவாஸ் 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம 52 வீக் லோவை பார்க்கலாம். மொத்தம் இன்னைக்கு 287 பங்குகள் 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. அதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளை மட்டும் பற்றி பார்க்கலாம். மற்றபடி நீங்கள் பார்க்கறது மொத்தமாக 52 வீக் லோவை டச் பண்ண முக்கிய சில பங்குகள். இன்னைக்கு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். காதிம் இந்தியா 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. மகேந்திரா அண்ட் மகேந்திரா லிமிடெட் அகெயின் 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. முக்கியமாக கவனிக்க வேண்டிய வேறு சில பங்குகளை பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த பங்குகள் எல்லாமே 52 வீக் லோவோ புதுசாக டச் பண்ண பங்குகள். ஸோ இதெல்லாம் தான் நாம் முடிவடைந்த மார்க்கெட்டில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில இன்ஃபர்மேஷன்ஸ். தற்சமயம் கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு, யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ எப்படி முடிவடைந்தது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட் இன்னைக்கு 9 புள்ளிகள் பாசிட்டிவாக யூஎஸ் மார்க்கெட் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டில் எஃப்டிஎஸ்சி டவுனில் இருக்குது. சிஎஸ்சி டேக்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் இன்றைக்கி 531 புள்ளிகள் பாசிட்டிவாக, 2% மேலே பாசிட்டிவாக இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 20 புள்ளிகள் உயர்ந்து பாசிட்டிவாக இருக்குது. கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் குளோபல் கமாடிட்டிஸில் க்ரூட் ஆயில் 2% மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு, 1 புள்ளிகள் உயர்ந்து. பிரெண்ட் ஆயில் 1 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து 62.88 ரூபா அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், அலுமினியம், காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க், ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கோல்டும் சில்வரும் நெகட்டிவாகவும், மற்றபடியே மெட்டலும் கேஸும் நெகட்டிவாக ட்ரேட் ஆயிருந்தாலும் க்ரூட் ஆயில் மட்டும் 74 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. யூஎஸ்டி ஐஎன்ஆரோட மதிப்பு 0.64% குறைந்து 0.45 புள்ளிகள் குறைந்து 70.71 ரூபா அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. இதெல்லாம் தான் நம்ம முக்கியமாக முடிவடைந்த மார்க்கெட்டில் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டடான நியூஸஸ் உங்களுக்கு தேவைன்னா இந்த நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிக்கலாம். ஸோ மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டடான நியூஸஸ் உங்களுக்கு எவ்ரிடே மார்னிங், அப்புறம் மிடில் ஆஃப் த மார்க்கெட் முக்கிய தகவல் எல்லாமே ஈஸியாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி.